Bharat Institute of Higher Education and Research Chennai ranked as number 1 university in India for research. BTech admissions open, apply online. 30 வருஷத்துக்கு மேல நாட்டில இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகத்துல டீச்சரா இருந்திருக்காரு. 150க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்காரு. 12 புக் எழுதியிருக்காரு. ஏன் முதல்வரோட ஆலோசனை குழுல இவரும் பொருளாதார நிபுணரா இருக்காரு. இவ்வளவு விஷயங்களும் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் சக மனுஷனா ஏழைகளோட ஏழையா உட்காந்து உணவு அருந்திருக்காரு. இவரோட இந்த புகைப்படம் இணையத்துல சம வைரலா ஷேர் ஆயிருக்கு. இவர் ஏன் இப்படி பண்ணியிருக்காரு, இதுக்கான காரணம் என்ன, மோரோவர் இதையும் தாண்டி ஏழைகளோட உணவு உண்ணும் போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை கேட்டா நீங்களே நெகிழ்ந்து போயிடுவீங்க, அது என்னன்றதை சொல்றேன். தமிழ்நாட்டோட எக்கானமி அட்வைசரி கவுன்சில்ல இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஜீனியஸ் தான் ஜான் கிரஸ். இவரு தினந்தோறும் சாலைகளோட ஏழைகளோட ஏழைகளா ஒன்னா உட்காந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய புகைப்படம் இணையத்துல சம வேர்லா ஷேர் ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொருளாதார ஆலோசனை வழங்குறதுக்காக ரகுராம் ரஞ்சன், அரவிந்த் சுப்பிரமணியன், நாராயணன், எஸ்டர் டெபிலோ அண்ட் ஜான் டெரஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே எக்கானமி அட்வைசரி கவுன்சில் இந்த நிலையில ஜான் கிரஸ் குறித்து தகவல்கள் தற்போது வைரல் ஆயிட்டு இருக்கு. இவர் ஒரு பொருளாதார மேதை, நோபல் பரிசு பெற்றவர். அது மட்டும் இல்லாம அமர்தியா செயினுடன் இணைந்து கிட்டத்தட்ட 12 புக் எழுதியிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் பண்ணக்கூடிய மனிதர் டெல்லியில ஜெந்தர் மந்தர்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்ட பணிக்காக போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்துல ஏழைகளோட ஏழைகளா ஒன்னா உட்காந்து உணவு உண்ணக்கூடிய அந்த போட்டோ இணையத்துல சம வைரலா ஷேர் ஆயிருக்கு. இவர் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சக மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாங்க. இவர் இன்னும் என்னென்னலாம் பண்ணிருக்காரு தெரியுமா, பெல்ஜியம் நாட்டை சார்ந்த இவர் 1999 வருஷம் பிறந்திருக்காரு. இவரோட அப்பாவும் ஒரு பொருளாதார மேதை தான். இவரோட 20 வயசுல இந்தியாவுக்கு இவர் வந்துட்டார். அதாவது 1979 அப்போ இந்தியாவுக்கு இவர் வந்து வசிக்க ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு 2002 இந்த வருஷம் அப்போ இந்தியாவோட குடியுரிமையும் பெற்றிருக்காரு. இவர் டெல்லியில PhD படிச்சிருக்காரு. கடந்த 30 ஆண்டுகளா பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல பாடங்கள் எடுத்திருக்காரு. 150க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்காரு. பொருளாதாரத்தை பத்தி புரியாதவங்க இவரோட புக்கை படிச்சாலே போதும். சம உரிமை, கல்வி, இந்தியாவில் ஆண்கள் பெண்கள் உரிமை, வறுமை, பெண்களோட பிரச்சனைகள் குறித்து, குழந்தைகளோட ஆரோக்கியத்தை குறித்து எக்கச்சக்கமான விஷயத்துக்கு தீர்வு காணக்கூடிய வகையில புக் எழுதியிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் பண்ணக்கூடிய மனிதர் மனுஷங்களுக்கு மரியாதை கொடுத்து போராட்டத்துல கலந்துகிட்டாரு. அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவர் வந்து போராட்டத்துல கலந்துகிட்டாரு. இப்ப மக்களோட மக்களா ஒன்னா உட்காந்துதான் உணவு உண்ணுவாங்க. இவங்களுக்கு சாப்பாடு எப்படி வரும்னா, கார்ல யாராவது வந்து சாப்பாடு வந்து கொடுப்பாங்க, அதை தான் இவங்க வந்து சாப்பிடுவாங்க. சோ அப்படி கார்ல வந்து உணவு வந்திருக்கு, சாப்பாடு ஒருத்தங்களா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ உணவு கொடுக்கக்கூடிய ஒரு வாலண்டியர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் ஜான் தானே, இவர் வந்து பெரிய ஆளாச்சே, பொருளாதார நிபுணர் இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவோ ஒரு சப்பாத்தி வைக்க பார்த்திருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஜான் என்ன பண்ணிட்டாரு, இங்க போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லா மனுஷங்களும் 2 சப்பாத்தி தான் சாப்பிடுறாங்க, எனக்கும் 2 மட்டுமே போதும் அப்படின்னு அவர் அந்த சப்பாத்தியை நிராகரிச்சிட்டாரு. சப்பாத்தியே வேணான்ட்டாரு, அதுதானப்பா அப்படின்னு நீங்க அசால்ட்டா நினைச்சிங்கன்னா, மக்களோட மக்களா உட்காந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் எனக்குமே வேணும் அப்படின்னு போராட்டத்தில் தோல் கொடுத்துருக்காரு. பேரு தான் ஜான், பண்ற விஷயம் எல்லாமே பெருசு. ஆண் பிள்ளை என்றாலும் ஜான் பிள்ளை தான் என்றோன்னு முன்னாடி முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது உண்மைதான் போல. தெருவோரமா அமர்ந்து ஏழைகளோட ஒன்னா உட்காந்து உணவு உண்ணக்கூடிய இவரோட செயலும் இந்த புகைப்படத்தை பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை தினேஷ் ஆகிய என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. ஓ, அப்ப உங்க மனைவி உங்க கூட இல்லையா? இல்ல, அந்த மந்திரவாதியோட இருக்காங்களா? ஆமா, அடா பாவிங்க, பொண்ணு வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ, அப்படி போவாங்க. பைட கை மேல, பைட கை மேல. Bharat Institute of Higher Education and Research Chennai ranked as number 1 university in India for research. BTech admissions open, apply online.